கோவையில் இருவேறு அரசு பள்ளிகளில் பயின்று தமிழக அரசின் 7.5% ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ள 2 மாணவர்களுக்கான முழு கல்விச் செலவையும் கவுண்டம்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகூட்டி வழங்கினார். முன்னதாக 2 மாணவர்களுக்கும் அசோகாபுரம் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து தலா 2 லட்சம் ரூபாய்க்கான காசு உலையை வழங்கிய ஆறுகூட்டி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் எந்தவிதமான உதவி தேவைப்பட்டாலும் தன்னை அணுகலாம் என்றும் உதவி செய்ய தாம் தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர், தமது தொகுதிக்குட்பட்ட அசோகபுரம் மேல்நிலைப்பள்ளி மாணவன் கோகுல், தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியிலும் சர்க்கார் சாமக்குளம் அரசு பள்ளி மாணவி தீபிகா திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் சேர்ந்துள்ளனர் என்றும், அந்த 2 மாணவர்களுக்கான படிப்பு செலவுக்காக ஒருவருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் 4 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சரின் 7.5% ஒதுக்கீட்டினால் மட்டுமே அரசு பள்ளி மாணவர்கள் இந்த வாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சத்துணர்வு அந்த சரித்திர நாயக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும், தமிழகத்திலே ஏழை எளிய மாணவர்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை குறித்து தந்து மறைந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இருபெரும் தலைவருடைய நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்துடைய முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, கோவை மாவட்ட மக்களுக்காக உள்ளாட்சியில் நல்லாட்சி செய்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இல்லாத வளர்ச்சி பெற்று தந்து உள்ளாட்சியில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து, இன்றைய தினம் கோவை மாவட்டத்துக்குட்பட்ட கவுண்டம்பளை தொகுதிக்குட்பட்ட அசோகபுரம் மேல்நிலைப் பள்ளியில் குறிப்பாக தமிழகத்துடைய முதல்வர் இன்றைக்கு உள்ளொதுக்கீடு 7.5% பெற்று தந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான ஒரு திட்டத்தை அறிவித்து, இன்றைக்கு 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்காக ஒரு திட்டத்தை வாய்ப்பு பெற்றுத்தந்தார் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் கவுண்டமலை தொகுதிக்குட்பட்ட நம்முடைய அசோகபுரம் மேல்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் அன்பு மாணவன் கோகுல் அவர்கள் இன்றைக்கு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்கின்ற சூழல் உருவாக்கப்பட்டு அவர் அங்கே சேர்ந்திருக்கின்றார். அதேபோல் சர்க்கார் சாமக்குளம் பகுதியில் இருக்கின்ற தீபிகா அவர்கள், அரசு பள்ளியில் படித்த தீபிகா அவர்கள், அவர்களும் இன்றைக்கு திருவாரூரில் இருக்கின்ற அரசு மருத்துவக் கல்லூரி சேர்ந்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில் இந்த ஏழை எளிய மாணவர்களுக்காக நம்முடைய என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற மாணவர்களுக்காக அவருடைய படிப்பு செலவுக்காக கிட்டத்தட்ட ரூபாய் ஒரு நபருக்கு ஒரு மாணவனுக்கு 2 லட்சம் ரூபாய் அளவிற்கு 2 மாணவர்களுக்கு சேர்ந்து 4 லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கிறேன் என்பதை நேரத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்தில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்காக ஒரு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழிவந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஏழை எளிய மாணவருக்கு அரசு பள்ளியில் குறிப்பாக படிக்கிட்டுக் கொடுத்திருக்கின்ற மாணவர் செல்வனுக்காக விலையில்லா மடிக்கணும், விலையில்லா மிதிவெளி திட்டம், பாடப்போக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள் என்பதை நான் சொல்ல கடமை. அவருடைய வழிவந்த நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு 7.5% பெற்றுத்தந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்களுக்கு மருத்துவக்கல்லூரி சேர்கின்ற சூழல் உருவாக்கப்பட்ட புரட்சித்த அம்மாவுடைய வழிவந்த நம்முடைய முதல்வர் துணை முதல்வர் 2 பேரும் இணைந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட திட்டங்களை பெற்றுத்தந்திருக்காது என்பதை நான் தொலைக்கடைப்பட்டிருக்கின்றேன். எப்பொழுதுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கள் ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை பெற்றுத்தந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த அசோகபுரம் பள்ளியை எடுத்துக்கொண்டால், கிட்டத்தட்ட நான் 9 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று 8 ஆண்டு காலமாக இந்த அரசு பள்ளிக்காக பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறேன் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட இந்த கட்டிடம் கட்டுவதற்காக 25 லட்சம் ரூபாய், ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய், இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு நம்முடைய கவுண்டமலை தொகுதியில் இருக்கின்ற அத்தனை அரசு பள்ளிக்கு சென்று அந்த அரசு பள்ளியில் இருக்கிற மாணவருக்காக எந்த நலத்திட்டத்தை கொடுத்தாலும் நேரடியாக சென்று வழங்குகின்ற சூழ்நிலை உருவாக்கப்பட்டு இன்றைக்கு சிறப்பாக படித்திருக்கின்ற இந்த மாணவர்கள் 2 பேரும் சிறப்பாக நம்மளும் நல்ல முறையில் படித்து அவர்கள் மருத்துவராக வர வேண்டும். மருத்துவராக வந்து நான் இப்படி அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நபருக்கு ஒரு மாணவனுக்கு கொடுக்கிறேன். அதே போல் அவர்கள் வயந்தவுடனே கிட்டத்தட்ட 5 மாணவர்களுக்கு அவர்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை அவர்களே அவர்கள் பொருளாதாரத்தை முன்னேறி அவர்கள் கொடுக்க வேண்டும். அதே போல் அவருடைய பெற்றோருக்கும் நல்ல பெயர் பெற்றுத்தர வேண்டும். அதே போல் அரசு பள்ளியில் படித்திருக்கிற மாணவர்களுக்கும் அந்த பெயரை பெற்றுத்தர வேண்டும். வருகின்ற அத்தனை பேருக்கும்
என்னுடைய நெஞ்சார் நன்றி கூறி அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் படிப்பது இருக்கிறது. அந்த 4.5 ஆண்டு காலத்துக்குள்ளாக அவருக்கு படிப்புக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஒரு நபருக்கு ஒரு மாணவனுக்கு கொடுக்கிறேன். அந்த அடிப்படையிலே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் நாங்கள் எல்லாம் ஏழை எளிய மாணவர்களுக்கு இன்னும் பல்வேறு திட்டங்களை வழங்கியிருக்கிறோம் என்பதை சொல்லி இன்றைக்கு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் சென்னையில் இருக்கிற காலத்தில் எங்களுக்கு அறிவுறுத்திருக்கிற அந்த அடிப்படையில் இந்த நிதியை வழங்கணும் என்னுடைய சொந்த நிதி என்னுடைய சம்பளத்தில் வந்த நிதியை அவர்களுக்கு 4 லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கிறேன் என்ற நேரத்தில் கடன்பட்டிருக்கின்றேன்.